டியர் வியூவர்ஸ், மொபைல் டெக்னாலஜி, இந்த மொபைல் டெக்னாலஜியை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம மொபைல் டெக்னாலஜி 2020 வேகமாக வந்துட்டு இருக்கிறோம். ஒரு நேரத்தில் நம்ம பார்த்த மொபைலுக்கும் இப்போ வரப்போகிற மொபைலுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அந்த வரிசையில் இனி வரப்போகிற மொபைல்ஸோட டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற விதமாக புதிதாக இரண்டு மொபைல்ஸை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ், நீங்கள் வாட்ச் பண்ணி கொண்டிருப்பது தமிழ் ஜேபிஎஸ் டெக் சேனல். நம்ம தமிழ் ஜேபிஎஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதனுடன் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் நியூ அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாலோகிராபிக் 3D டிஸ்பிளே. இந்த ஹாலோகிராபிக் 3D டிஸ்பிளேல நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க இப்போ பார்க்குற மாடல் எல்லாமே பழைய மாடல் தான். அந்த கம்பெனி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இனி வருகிற நாட்கள்ல நாங்க இது சீக்கிரமாவே கொண்டு வருவோம் என்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை சுற்றி 4 கேமரா கொடுத்து அந்த 4 கேமரா உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை கண்காணித்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்பிளேயில் 3D டிஸ்பிளேவை கொண்டு வந்து நீங்கள் 3D எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உணர்கிற வகையிலும் அந்த டிஸ்பிளேவை கொண்டு வருவோம் என்று அவங்க சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வரல. அப்படி வந்ததுன்னா மொபைலை அடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு போகுங்கிறத சந்தேகமே இல்லை. மோஷன் சென்சார் கெஸ்டா. இந்த மோஷன் சென்சார் கெஸ்டா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, உங்கள் முக அசைவு, கண் அசைவு, உங்கள் கை அசைவு, இது போல் அசைவுகளை வைத்து மட்டுமே மொபைலை நீங்கள் தொடாமலேயே நிறைய வேலைகளை பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்கள் ஃபோட்டோவை நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு போகணுனாலும் நினைச்சிங்கனாலும் சரி, ஒரு பாட்டோட சவுண்டை கூட்டுறதுனாலும் சரி, குறைக்கிறதுனாலும் சரி, நெக்ஸ்ட் சாங்கு போகணும்னு நினைச்சிங்கனாலும் சரி, ப்ரீவியஸ் சாங் போகணும்னு நினைச்சிங்கனாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் காற்றுல கையை அசைக்கிறதன் மூலமாகவே இந்த மொபைலில் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணிக்க நம்மளால முடியும். இது வர்றதுக்கு ரொம்ப காலமாகாது. கூகுள் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதை நாங்கள் சீக்கிரமாகவே கொண்டு வருவோம்னு அவங்க அஃபிசிக்கலாக அவங்க டீசரில் டீஸ் மூலமாக சொல்லிட்டாங்க. அதனால் இதைய கூகுளில் நம்ம எதிர்பார்க்கலாம். இனி வருகிற நாட்களில் டெக்னாலஜி வளர்ச்சி அடைந்து இன்னும் நிறைய விஷயங்கள் உங்கள் கை செய்கைகளின் மூலமாக பண்ணிக்க இது மாதிரி வரும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை.